Okay. Good evening students, நம்ம 9th science ல பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து lesson number 14 ல அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் அப்படிங்கற ஒரு பாடத்துல இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமிலங்கள் பத்தி பார்த்தோம், அமிலங்களுடைய வகைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அதனுடைய நேச்சர் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு வினை புரிகிறது, பண்புகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்த்தா அமிலங்களுடைய பயன்கள் அப்படிங்கிற டாபிக் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அடுத்தது காரங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், சரியா? அமிலங்களுடைய பயன்கள், அடுத்தது காரங்கள். காரங்கள்னா அதனுடைய நேச்சர் எவ்வாறு இருக்கும், பண்புகள் எவ்வாறு இருக்கும், பண்புகள் போது அதனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன, வேதியியல் பண்புகள் என்ன, எதனோடலாம் அது வினை புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா? வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அமிலம் காரம் உப்பு அப்படிங்கறது ஒரு முக்கியமான பார்ட். கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த ஒரு வகுப்புகள்லயும் நமக்கு இதனுடைய தொடர்ச்சிகள் வரும். அதனால நம்ம இதை என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணாம நிச்சயமாக படிக்க வேண்டும். சோ அமிலத்தினுடைய பயன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு அமிலத்துக்குமே என்ன ஆகும், அதற்கும் உண்டான ஒரு சிறப்பான பண்புகள் இருக்கும்னு சொல்றோம். சல்பியூரிக் அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாரி, இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த அமிலங்கள் பத்தி பார்த்தோம். இதுல அமிலங்களுடைய பயன்கள், சரியா? பயன்கள் போது என்னென்னா, முதல்ல சொன்னது சல்பியூரிக் ஆசிட் தான். சல்பியூரிக் ஆசிட், அந்த சல்பியூரிக் அமிலம் அப்படிங்கிறது கந்தக அமிலம் தான். என்ன சொல்லுவோம்னா, வேதிப்பொருள்களின் அரசன். ஏன்னா ரொம்ப 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 என்னது, ஒரு ஹெவியான ஒரு ஆசிட் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் மெயினா எல்லா இடத்துலையும் பயன்படக்கூடியது, கான்சென்ட்ரேட்டட் ஆனது அப்படிங்கறதுனாலதான் எப்படி வந்து நம்ம சாதாரணமா ஃபாரஸ்டுக்கு ராஜா வந்து என்ன சொல்லுவாங்க, கிங் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லயனை மென்ஷன் பண்ணுவோம்ல. அதே போல இங்க அமிலங்களுடைய அரசன்னா சல்பியூரிக் ஆசிட் தான். அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயுமே. இப்ப நம்ம என்ன பண்றோம், பாத்ரூம் டாய்லெட் எல்லா இடத்துக்கும் என்ன பண்றோம், ஆசிட் ஊத்தி வாஷ் பண்றோம்னு சொல்றோம். பல வகையான பொருட்கள் எல்லாமே மார்க்கெட்ல இப்ப வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுல எல்லாத்துலயுமே மறைமுகமாக நமக்கு கலந்திருக்கிறது என்னன்னு கேட்டா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பயன்படுத்தி தான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டாய்லெட் கிளீனரா இருந்தாலும் நம்ம அதை நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா அதுக்கு தான் அரிப்புத்தன்மை அதிகம். மெயினான ஒரு அதனுடைய பயன் என்னன்னு கேட்டா, அதனுடைய நேச்சர் என்ன சொல்லுவோம், அரிப்புத்தன்மை. அப்ப அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு அழுக்குகளை கிளீன் பண்றதுக்கு தான் அந்த ஆசிட் நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன ஆசிட்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம்ன்றது. நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம பயன்படுத்த நம்ம எடுத்துக்கக்கூடிய பல வகையான உணவுப் பொருட்கள்லையும் அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கு. புளிப்பு சுவை கொண்ட எல்லா பழங்கள்லையுமே இந்த சிட்ரிக் அமிலம் இருக்கு. நெக்ஸ்ட் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த இடத்துல இந்த கெமிக்கல் லெபரட்டரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. நைட்ரிக் அமிலம் என்பது நைட்ரஜன் அப்படின்னு சொன்னாலே உரம் தான், சரியா? என்ன மாதிரியானது, அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உப்பு தயாரிக்கிறதுக்கும், சாயம், வண்ணப்பூச்சிகள்னா பெயிண்ட், இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துக்கும், அடுத்தது மெடிசன் ப்ரிப்பரேஷன்லயும் நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது பயன்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது குவார்ட்ஸ் படிகத்துல இருக்கக்கூடிய அந்த இரும்பு மற்றும் மேங்கனீஸ கிளியர் பண்றதுக்காக, ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லுவோம் பிரித்தெடுத்தல் முறை அப்படின்லாம் இருக்கு தயாரிப்புல. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, படிவுகளை சரியாக சுத்தம் செய்யறதுக்காக இந்த ஆக்சாலிக் அமிலத்தை பயன்படுத்துவோம். மரப்பொருளை சுத்தப்படுத்துறதுக்காகவும், அடுத்தது கரைகளை நீக்குவதற்காகவும் இந்த ஆக்சாலிக் அமிலத்தை நம்ம யூஸ் பண்றோம், சரியா?
மரத்து மேல என்ன பண்ணுவாங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, லைட்டா அதுல ஆசிட் மாதிரி இது மாதிரி எல்லாம் அடிப்பாங்க, பாத்திருப்பீங்க நீங்க. என்னன்னா சீக்கிரமாக அந்த மரமாகப்பட்டது என்னது அரிக்காம இருக்கணும், அதனுடைய லைஃப் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில வகையான கெமிக்கல்ஸ் அது மேல அப்ளை பண்ணுவாங்க. நிலப்படி எல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எல்லாம் இதை என்ன பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, மேல அப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பாங்க. எறும்பு கரையானால சீக்கிரமா பாதிப்பாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு வகையான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அடுத்த அமிலம்னா கார்பானிக் அமிலம். கார்பானிக் அமிலம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனது கேஸ் இருக்கக்கூடிய எல்லா வகையான என்ன ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, ஓப்பன் பண்ணும் போதே மேல என்ன இருக்கும், கண்டிப்பாக காத்து வரும், அதற்கும் உண்டான ஒரு புளிப்பு சுவை எல்லாம் நமக்கு இருக்கும். அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் அந்த கார்பானிக் அமிலம் பயன்படுகிறது. டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறது ரொட்டி சோடா. நம்ம சாப்பிட்டா இந்த பன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிரிட் கம்பெனில எல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த டார்டாரிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தான் இந்த மெயினான ஒரு விஷயம், ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றது, அக்வாரீஜியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அது இது வந்து என்னன்னு கேட்டா இரண்டு அமிலங்களினுடைய கலவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்ன அமிலம்னு கேட்டா ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும். அப்ப இதை இரண்டையும் சேர்த்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றது. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அவங்களுடைய பவர் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, ராஜான்னாலே என்னது ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் இல்லையா. சேம் மேனர் இங்கேயும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் என்னன்னா ஜென்ரலா என்ன பண்ணாது, தனித்தனியா இருக்கும்போது இந்த தங்கம் வெளியில எல்லாம் ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம சாதாரணமா வளையல்ல என்ன போட்டுட்டு நம்ம ரியாக்ஷன் எல்லாம் பண்றோங்கும் போது தெரியாம இந்த அமிலங்கள் நம்ம மேல பட்டுதுன்னா அந்த வளையலாகப்பட்டது எந்த மாற்றமும் மாறாது, தங்கம் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா. ஆனா இந்த ரெண்டு அமிலத்தையும் சேர்த்து நம்ம புதுசா தயாரிக்கக்கூடிய இந்த ராஜதராகவும் என்பது கண்டிப்பாக இந்த தங்கத்தையே கரைக்கக்கூடிய அளவுக்கு பவர் இதுக்கு உண்டு, சரியா. சோ சாதாரணமா இருக்கக்கூடிய ரெண்டு அறிவாளிங்க அவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்கன்னா டாப்பரா கிரியேட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் ராஜ திராவகம்னு சொல்லுவோம். தங்கம், பிளாட்டினம், வெள்ளி இது எல்லாமே எதுக்குமே சாதாரணமா கரையாது, ஆனா இந்த ராஜ திராவகத்திற்கு சீக்கிரமாக கரையக்கூடிய தன்மை கொண்டதுதான் இத இதனுடைய ஸ்பெஷல் நேச்சர். என்ன ப்ரொபோர்ஷன்ல நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அளவுகள்னா, 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், 1 பங்கு நைட்ரிக் அமிலம், இந்த மாதிரி சேர்க்கணும். இந்த ப்ரொபோர்ஷன்ல சேர்க்கும் போதுதான் ராஜ திராவகம்ங்கிறது உருவாகும். யார் அதிகமா இருக்காங்க, 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக், 1 பங்கு நைட்ரிக் அமிலம் சேர்ந்து ஒரு பாட்டில ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம பயன்படுத்துறோம் அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், அது ராஜ திராவகமா வேலை செய்யுதான்னு பாக்கணுங்கிறதுக்காக நீ தங்கம் மேலேயோ வெள்ளி மேலேயோ கொட்டினா அதை ஈஸியா கரைச்சிரும். தங்கம் வெள்ளியை எல்லாத்தையுமே இது அரிச்சு எடுத்துரும். எப்படி இரும்புல சீக்கிரமா அரிச்சு அப்படியே தனியா போகுதோ அதே போல இந்த தங்கம் வெள்ளியில எல்லாம் பட்டுதுன்னா ராஜ திராவகம் அந்த மெட்டலையே கரைச்சிடக்கூடிய தன்மை. சோ திரவத்தின் அரசன் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு 1 மார்க் க்வெஸ்சன், ராஜ திராவகம் அப்படிங்கிறது. ஓகே, இதனுடைய வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும் போது என்ன, 3HCl+HNO3 அப்படிங்கிறது தான் இந்த வினையினுடைய வாய்ப்பாடு. இந்த ராஜ திராகவத்தினுடைய வாய்ப்பாடுன்னா 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பிளஸ் 1 பங்கு நைட்ரிக் அமிலம். உருகுநிலை என்பது என்னன்னா 42 டிகிரி சென்டிகிரேட், 42 டிகிரி. அடுத்தது என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய என்னது எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொரு, ஏன்னா அது சாதாரண அறை வெப்பநிலையிலையா அல்லது எந்த டயத்துல அது உருகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், மெல்ட் ஆயிடும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதனுடைய கொதிநிலை, எந்த அளவுக்கு இது கொதிக்கும் போது என்ன ஆகும், கரையும் அப்படின்னு சொன்னா 108 டிகிரி சென்டிகிரேட்ல இந்த ராஜ திராவகமானது ஃபுல்லுமே கொதிச்சிரும் அப்படிங்கிறது. உருகுநிலைன்னா மெல்ட் ஆயிடும், கொதிக்கும் போதும் அதனுடைய தன்மையாகப்பட்டது மாறுபடும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான டிகிரியில தான் வெப்பநிலையில
அதனுடைய தன்மை மாறுபடும். சீக்கிரமா உருகக்கூடிய நிலையில 42 டிகிரி சென்டிகிரேட், கொதிநிலை என்பது 108 டிகிரி சென்டிகிரேட் சொல்லலாம். சோ இதுதான் இதனுடைய ஒரு என்ன சொல்றோம், அமிலங்களினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம். சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கேட்டா ராஜ திராவகம் அப்படிங்கிறது இரண்டு வகையான அமிலங்கள் இணைவது, அது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் என்ன பங்குனா 3:1 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன்ல இணைகிறது. அது சேர்ந்தா என்னன்னு சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசிடா மாறும். தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற மிக விலை உயர்ந்த ஒரு என்ன சொல்றது ஆர்னமெண்ட், அந்த ஒரு மெட்டல்ஸையும் கரையக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அதனுடைய வாய்ப்பாடு 3HCl+HNO3. காரங்கள், அடுத்த டாபிக் நம்ம பாக்குறது என்னன்னா காரம். அமிலம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், H+ அயனியை ரீப்ளேஸ் பண்ணும், ஹைட்ரஜன் அயனி. காரத்தினுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, தண்ணீர்ல கரைந்து ஹைட்ராக்சைட் அயனியை தரும் என்பதுதான் காரத்தினுடைய முதல் அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம். நேச்சர், அமிலம் என்றால் H+, காரம் என்றால் OH-. தண்ணீர்ல கரைஞ்சு இதுதான் நமக்கு உருவாகக்கூடிய ஒரு எனது இழப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை இதுக்குன்னா இதுதான் இதனுடைய காரத்தை. எதுல OH- வந்து இடம் பெயர்கிறதோ அதுதான் காரம்னு எடுத்துக்கலாம். H+ எங்க இடம் பெயர்ந்தோ அத அமிலம் தண்ணீர்ல கரையும் போது அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியும். சோ இதனுடைய தன்மை என்னன்னா உலோக ஆக்சைடோட காரங்கள் இணையும் பொழுது என்ன கிடைக்கும் கேட்டா உப்பும் நீரும் கிடைக்கும். உலோக ஆக்சைடோட காரங்கள் நம்ம வினைப்படுத்தோம்னா அதுல என்ன கிடைக்கும்னா உப்பு. உப்பு என்பது என்னது, உலோக ஆக்சைடு. உலோகமும் இந்த காரமும் சேர்ந்து ஒரு புது வகையான உப்பை நமக்கு கொடுக்கும். பிளஸ் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடியது நீர் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணீர்ல கரையக்கூடிய இந்த காரங்களுக்கு உண்டான சிறப்பு பெயர் எரிகாரம். எரிகாரம் என்றால் என்னன்னு கேட்டா காரங்கள் எந்த ஒரு காரம் நீரில் கரைகிறதோ அந்த காரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், எரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் அதற்கு உண்டான நம்ம சிறப்பான ஒரு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா, காரம் பிளஸ் அமிலம் கேட்டா உப்பு பிளஸ் நீர், அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இதுதான் வந்து தண்ணியோட கலையும் போது என்னாகும். அடுத்த ஒரு கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உலோக ஆக்சைடோட காரம் வினையும் பொழுதும் வினை புரியும் பொழுதும் உப்பு நீரும் கிடைக்கும். தண்ணீர்ல கரையும் பொழுது அதற்கு சிறப்பான பெயர் என்னன்னு கேட்டா எரிகாரங்கள் சொல்றோம். நீர்ல எதெல்லாம் கரையுமோ அந்த காரத்துக்கு பேர் எரிகாரங்கள் சொல்லலாம். அடுத்து ஒரு சிறப்பு அமைப்புனா என்னன்னா நம்ம காரமும் அமிலமும் சேர்ந்து உப்பும் நீரும், ஒரு ஆசிட் பிளஸ் பேஸ்னா சால்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது தான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். சரியா, நியூட்ரலைசேஷன் சொல்றது முக்கியமான ஒரு வினை, இது ரெண்டும் இணைந்து உருவாகிறது, மாறவே மாறாத ஒரு கான்செப்ட். சோ இதற்குண்டான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க, ZnO அப்படிங்கிறது ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது காரம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது அமிலம். ஓகேயா, இது காரம் இது அமிலம், இது ரெண்டும் வினை புரியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, ZnCl2 அப்படிங்கிறது தான் உப்பு, இது தண்ணி, அவ்வளவுதான். சரியா, எப்படி உருவாகிறதுன்னா இந்த இசடன் அப்படிங்கிறது சிஎல் உட சேர்ந்துரும், இசடன் வந்து சிஎல் உட இணை புரியும், இசடன் Cl2 அப்படின்னு மாறிடும். சரியா, அப்போ இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொன்னா இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்கு, அது சேர்ந்து நமக்கு என்னவா மாறிடுறது, நீரை கொடுக்கறது. இந்த இடத்துல ஏன் இசடன் Cl2 அப்படின்னு கேட்டா இங்க ஃப்ரண்ட்லதான் ரெண்டுன்னு போட்டிருக்கோம், அப்ப 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் தான் இருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல 2 அப்படின்னு எழுதுறோம். இங்க வெறும் Zn2HCl தான் எழுதியிருக்கோம், ஆனா இங்க எப்படி 2 வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னா இங்க முழுமையாக 2 மாலிகூல் 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது 2 ஹைட்ரஜன் 2 குளோரின், அப்ப 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இணைந்துதான் நீராக வெளிவருகிறது. இங்க இருக்கக்கூடிய சிஎல் இதுல இணையும் போது குளோரின் இசரன் Cl2 அப்படின்னு நமக்கு உப்பு வடிவத்துல கிடைக்கும். சோ அமிலமும் காரமும் இணைந்து உப்பும் நீரும் கொடுக்கும். நீர் அயனுறும், எரிகாரம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, அதற்கு உண்டான எடுத்துக்காட்டு எந்த ஒரு காரம் தண்ணீர்ல வந்து கரைஞ்சு என்ன ஆகும், அயனியாக மாறும். அயனியாக மாறும் என்னது, ஹைட்ராக்சில் அயன், ஹைட்ராக்சைட குடிக்கிறது அப்படின்னு சொன்னா அதான் அயனியாதல் பண்பு, ஈஸியா பிரிஞ்சிடுறது தான், அதுதான் NA+ அயனியாகவும் சோடியம் அயனியாகவும் OH அயனியாகவும் பிரிகிறது அப்படின்னா அதற்குண்டான எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. யாரோட பண்றாங்க,
தண்ணியில தண்ணியோட நம்ம வினை புரியும் பொழுது என்ன கிடைக்குது நமக்கு? சோடியம் தனியாகவும் ஓஹெச் மைனஸ் தனியாகவும் நமக்கு தண்ணியில கரையும் போது கிடைக்கிறதுனா, எரிகாரத்திற்கு எரிகாரம் என்றால் என்ன? அதற்குண்டான எடுத்துக்காட்டு தருக. நீரில் கரையக்கூடிய காரங்கள் எரிகாரங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. அது எவ்வாறு பிரிகிறது? என் ஏ பிளஸ் பிளஸ் ஓஹெச் மைனஸ், அவ்வளவுதான். இதுதான் இதனுடைய விளக்கம், சரியா? அடுத்த டாபிக் வந்து அதனுடைய வகைகள், காரங்களினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அமிலத்துக்கு அதனுடைய அமிலத்துவம் அடிப்படையில், காரத்துவம் அடிப்படையில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி அமிலத்துவம் அடிப்படையில் காரங்களாகப்பட்டது எவ்வாறு பிரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம். சோ நீங்க அமிலம் ஆசிட் படிச்ச போது ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னா அதே கான்செப்ட் தான், ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தண்ணீர்ல கரைஞ்சு ஒரே ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனிய மட்டும் கொடுத்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு பேரு ஒற்றை அமிலத்துவ காரம். ஒரு ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைடு அயனியே தரும். ஹைட்ராக்சைடு அயனி தான் இப்ப பார்த்தோம்ல, என்ஏ ஓஹெச் அப்படிங்கும் போது பிரிஞ்சு ஒரு என்ஏ ஒரு ஓஹெச் தான் கொடுக்கறது. அதுதான் இதற்குண்டான எடுத்துக்காட்டு. ஒற்றை அமிலத்துவ காரம்னா தண்ணீர்ல அயனியுறும் பொழுது ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு. இப்ப ஒரு மூலக்கூறு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த எக்ஸாம்பிள் கேஓஹெச். கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா ஒரு பொட்டாசியம் ஒரு ஹைட்ராக்சைடு. அப்ப இதுதான் நமக்கு வந்து என்னாகும்? ரீப்ளேஸ் ஆகும், இடப்பெயர்ச்சி அடையும். அப்ப இது ரெண்டும் தான் ஒற்றை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. என்ன, தண்ணியில கரைஞ்சு அயனி விட்டு ஒரு மூலக்கூறு காரம்னா ஒரு மூலக்கூறு ஹைட்ராக்சைடை மட்டும் கொடுத்தது சொன்னா அவங்களுக்கு பேர் தான் ஒற்றை அமிலத்துவ காரம். இரட்டை அமிலத்துவ காரம்னா ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ரெண்டு ஓஹெச். ஏன்னா பேசிக்கா இவங்களுடைய வாய்ப்பாடே சிஏஓஹெச் ட்வைஸ். எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதே போல கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது சேர்மத்தை நம்ம ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனியோட தான் நம்ம எப்பயுமே எழுதணும். அப்ப ஒரு மூலக்கூறு தான் காரம் இருக்கு, ஆனா ரெண்டு ஹைட்ராக்சைடு ரீப்ளேஸ் ஆகும். எப்படின்னா சிஏ ஓஹெச் ட்வைஸ் அப்படிங்கும் போது ஓஹெச் ரெண்டு இருக்கு. அப்ப சிஏ பிளஸ் டூ ஓஹெச் மைனஸ் ரெண்டு ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல வெளியாகும். அப்ப இதை என்ன சொல்லலாம்? இரட்டை காரத்துவம். சேம் மேனர் எம்ஜி ஓஹெச் ட்வைஸ், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும் போது மெக்னீசியம் பிளஸ் ஓஹெச் மைனஸ் ஒரு மெக்னீசியம் ரெண்டு ஹைட்ராக்சைடு தொகுதி இதுல இருந்து வெளிவரும். இதனுடைய பண்பு இப்படிதான் அமையும். எம்ஜி ஓஹெச் அப்படின்னு தான் நம்ம சேரணும், சரியா? இப்படி இணைந்தாதான் அந்த சேர்மமாகப்பட்டது சரியான முறையில இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இரண்டு ஹைட்ராக்சைட் தொகுதியோட தான் இது இணையுங்கிறது அதனுடைய பண்பு. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த காரத்தினுடைய பண்புகள்னு பார்க்கும்போது இரட்டை காரத்துவ அமிலத்துவ காரத்திற்கு எடுத்துக்காட்டு இவங்க ரெண்டு பேரும். மும்மை அமிலத்துவம் அப்படின்னு சொல்லும் போது மும்மைன்னா என்னது? மூன்று. நீரில் அயனியூற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று. எப்படி சிஏவும் எம்ஜியும் ரெண்டு பேரோ அதே போல அலுமினியமும் அயானும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது என்னது? FeOH இரும்பு ஹைட்ராக்சைடு. இது ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா மூன்று பேரா தான் இணைஞ்சிருப்பாங்க. அப்ப AL பிளஸ் OH மைனஸ் மூன்று, அதே போல IN OH மைனஸ் மூன்று. அப்ப இப்படிதான் பிரிவாங்கன்னா இவங்க தான் யாருக்கு எடுத்துக்காட்டு? மும்மை அமிலத்துவ காரத்திற்கு மூன்று ஓஹச்ச தரக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு பேரு என்னன்னா, தண்ணீர்ல அயனியுற்று மூன்று ஹைட்ராக்சைடு அயனியா தனியா பீக்கிறாங்கன்னா அவங்களதான் மும்மை அமிலத்துவ காரம்னு சொல்லுவோம். அது வந்து என்னது எடுத்துக்காட்டு? அலுமினியம் ட்ரை ஹைட்ராக்சைடு சொல்லலாம். ஏன்னா அதுல மூன்று அப்படிங்கறதுதான் அப்படி சொல்லுவோம். அயன் அப்படிங்கிறது அயனி, எஃபி ஓஹெச் த்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது செறிவு. செறிவு என்பது அதனுடைய அடர்த்தியை பொறுத்து. தண்ணீர்ல கரையும் போது அதிக காரத்தை கொடுக்கறாங்கன்னா அவங்க செறிவு மிகுந்தது. இப்போ நம்ம ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், சம்மர்ல எல்லாம் பாத்துருக்கலாம் இந்த ரோட்ல இருக்க கடையில எல்லாம் திக்
லோக உயரமான பாட்டில்ல திக்கான கரைசல் இருக்கும் ஜூஸ். என்ன பண்ணுவாங்க, நீ ஜூஸ்னு போய் கேட்டேன்னா அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு ஸ்பூன் அந்த ஜூஸ ஒரு டம்ளரா மேக் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா செறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ஆக்சுவலி அது ஆசிட். இதே போல காரத்துல அதனுடைய காரத்தன்மை அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு பேரு செறிவு மிகுந்தது. நீர்த்த காரம்னா நீர்த்த கரைசல்ல அது குறைந்த அளவு காரம் அந்த இடத்துல கரைஞ்சதுன்னு சொன்னா அது நீர்த்த காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க லேப்ல எல்லாம் போனா தெரியும் உங்களுக்கு, நீர்த்த கரைசலா அடர் கரைசலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கான்சென்ட்ரேட்டட் அப்படிம்பாங்க. அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அந்த வினைக்கு கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணணும்னா அந்த பாட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் இருக்கும்போது வினை புரியும், அந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகப்பட்டது நடந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் தான் நம்ம யூஸ் பண்றோம். அடர்வு மிகுந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் இந்த செறிவு மிகுந்ததுன்னா தண்ணியில அதிக காரத்தை அந்த இடத்துல கரையக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட், அயனியாதல் அடிப்படையில். அயனியாதல்னா நம்ம என்ன சொல்றோம், தண்ணியில கரைஞ்சு நம்ம எப்படி பிரிகிறதோ அததான் அயனியாதல்னு சொல்றோம். அப்ப வலிமை மிகு, வலிமை குறைந்த அப்படின்னு ரெண்டு வகையான அயனியாதல் தன்மைனா நீர்த்த கரைசல் முழுவதுமாக அயனி விட்டுடும். எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே நீர்த்த ஹைட்ரஸ்ல வந்து பார்ஷியல் பாதிதான் பிரியும் அப்படின்னா அது என்னது, நமக்கு வலிமை குறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வலிமை குறைந்த ஒரு காரம் அப்படின்னு சொன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய வினை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா, வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்லியிருக்கோம், அமோனியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும், அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓஹெச் ட்வைஸ் அப்படிங்கும் போது ஒரு ஓஹெச் மட்டும் பிரியும், இன்னொரு ஓஹெச் என்ன ஆகும், வராது. அப்ப அந்த மாதிரி பாதி அளவுக்கு ஹைட்ராக்சைடு பிரியறது அயனி ஆகிறது அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொன்னா வலிமை குறைந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா, நீர்த்த அயனியாதல் அடிப்படையில முழுவதுமாக கரையாம பாதி அளவு நம்ம கரையுது அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்றோம், வலிமை மிகுந்தது வலிமை குறைந்ததுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அதனுடைய பண்புகள்னா கசப்பு சுவை. எப்படி நம்ம வந்து அமிலம்னா புளிப்பு சுவைன்னு சொன்னமோ அதே மாதிரி காரம்னா கசப்பு சுவை கொண்டது. தண்ணியில கரையும் போது என்ன மாதிரியான தன்மை இருக்காது, வழவழுப்பு தன்மை. காரத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், சோப் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப அந்த வழவழுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய நேச்சர் காரத்துக்கு இருக்கு. அடுத்தது நிறமாறும் தன்மை, சிவப்பு லிட்மஸ நீளமாக மாற்றக்கூடியது, நிறம் காட்டியாக பயன்படுதல். நீர்த்த கரைசல்ல என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும், மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அந்த வேதி வினை, அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உலோகங்களுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கும். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா, உப்பும் நீரும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான், இசடன் பிளஸ் NaOH. இசடன் பிளஸ் NaOH சொன்னா இது என்னது, காரம். உங்களுக்கு வந்து என்ன ஆகும் சொன்னோம், உலோக ஆக்சைடோட வினை புரிந்து என்ன கொடுக்கும், உப்பையும் ஹைட்ரஜனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் உங்களுக்கு இசடன் பிளஸ் 2 NaOH-னா நமக்கு கிடைக்கிறது Na2ZnO அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உப்பு. Na2ZnO பிளஸ் ஹைட்ரஜன் வாயுவாக பிரியும் அப்படிங்கிறது. இதுதான் எதனுடைய வினைனா உலோக ஆக்சைடோட வினை புரியக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அப்ப உலோக ஆக்சைடோட வினை புரிந்து நமக்கு என்னத்தை கொடுக்கறது, நமக்கு ஃபுல்லுமே ஒரு உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவும் கொடுக்கறது அப்படிங்கறத இதற்கு உண்டான எடுத்துக்காட்டு. இசடன் பிளஸ் 2 NaOH-னா Na2ZnO அப்படின்னு நம்ம பிரியறது இல்ல வருது, வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் அப்படிங்கும்போது என்ன வரும், இதுதான் உங்களுக்கு. சரியா, Na2ZnO அப்படிங்கிறது ரெண்டு எண்ணெய் இருக்கு, ரெண்டு எண்ணெயா வந்துடுறது, இசடன் இருக்கு இந்த இடத்துல ஓ, இதோட சேர்ந்து Na2ZnO பிளஸ் ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன். இங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கு, ரெண்டு நைட்ரஜன், ரெண்டு சோடியம், ரெண்டு ஆக்சிஜன், ரெண்டு ஹைட்ரஜன், எல்லாமே ரெண்டு ரெண்டு. ரெண்டு சோடியம் பேலன்ஸ் ஆயிடுத்து,
அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இசடன் அப்படிங்கிறது ஒண்ணு தான். அப்ப இங்க இடத்துல ஒண்ணு, ரெண்டு ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் இங்க இருக்கு இல்லையா, அடுத்தது இந்த இடத்துல. அடுத்தது ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஈஸியா புரிஞ்சிருது. ஓ டூ என்ஏ டூ இசடன் ஓ டூ, சாரி. அப்ப இந்த இடத்துல ஓ டூங்கும்போது ரெண்டு ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், வினைப்படு பொருளும் வினை விளைபொருளும் மாறாத நிறையோட சரியா இருக்கணும். புதுசா ஒன்றும் கிரியேட் ஆயிடாது, இங்க இருக்கக்கூடிய எல்லா நிறையுமே இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம எழுதணும். ரெண்டு என்ஏ ஒரு இசடன் ரெண்டு ஆக்சிஜன் அண்ட் தென் ரெண்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சரியானபடி வெளியாகும். நெக்ஸ்ட், காரம் உலோக ஆக்சைடோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தரும் சொல்லலாம். வினையானது என்னன்னு கேட்டா, அமிலத்திற்கும் காரத்திற்கும் உள்ள வினை போலவே உலோக ஆக்சைடு அமிலத்தன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் CaOH2, கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதனோட வினையை புரியும் போது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா CaCO3, கால்சியம் கார்பனேட் பிளஸ் நீர் அப்படிங்கிறது. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடோட கார்பன் டை ஆக்சைடு நம்ம வினை புரியும் பொழுது என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, என்ன வந்திருக்கு நமக்கு, அமிலத்திற்கும் காரத்திற்கும் எப்படி வினை புரிஞ்சா நமக்கு இதே மாதிரி வினை கிடைக்கும், கார்பனேட் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். என்ன தொகுதினா, நீர் மட்டும் வெளியேறும். இப்ப உலோக ஆக்சைடுங்கும் போது ஹைட்ரஜன் எவ்வாறு ரீப்ளேஸ் ஆறதோ அதே போல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காரமும் உலோக ஆக்சைடும் நமக்கு வினை புரிகிறது. வினை புரியும் பொழுது நமக்கு கிடைக்கிறது கால்சியம் கார்பனேட் பிளஸ் நீர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதனுடைய அடுத்த கான்செப்ட். CaOH2 போது CaCO3 இந்த கார்பனோட வினை புரிகிறது இல்லையா. அப்ப என்ன ஆகும், இங்க H2O அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. H2O அப்படிங்கும் போது என்ன கிடைக்குது, இந்த இடத்துல ரெண்டு OH இருக்கு இல்லையா. அப்ப ரெண்டு OHங்கும் போது நமக்கு என்ன ஆகும், CaCO3 எப்படி வந்திருக்கு, இங்க CO2 சொன்னா இந்த H2O மட்டும்தான் இங்க ரீப்ளேஸ் ஆகுது, இங்க ஒரு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிருக்கு, அதுதான் இதனோட இணைந்து ஒரு ஆக்சிஜனா CaCO3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சோ ரெண்டு மூலக்கூறு நமக்கு சொன்ன நம்ம OH2 இருக்குங்கிறதுனால CA+CO3 இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து CaCO3+H2O அப்படின்னு நமக்கு இந்த வினை கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், காரமும் அமிலமும் வினை புரிந்து உப்பும் நீரும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரியா, ஒரு காரமும் அமிலமும் இணைகிறது அப்படின்னு சொன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம், சாதாரணமா KOH+HCl, இது காரம் இது அமிலம். என்ன கிடைக்கும் நமக்கு, KCl பொட்டாசியம் குளோரைட் பிளஸ் தண்ணி, K+Cl இங்க நீர் அப்படிங்கிறது வினை புரியும். ஓகே, சோ காரமும் அமிலமும் இணைந்து உப்பும் நீரும் கொடுக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், அமோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், காரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். யாரோட அடுத்தது வினை புரிய போறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அமோனியம் உப்போட, அமோனியம் போது உங்களுக்கு என்ன ஆகும், NaOH-ங்கிறது காரம், NH4Cl அப்படின்னு சொல்றது அமோனியம் உப்பு. இதனோட வினை புரியும் போது என்ன கிடைக்கிறதுனா NaCl+H2O+அமோனியா வாயு, இது தனியா நமக்கு பிரிக்கிறது. அமோனியா உப்புடன் சேர்ந்து காரத்தை ஹீட் பண்றோம்னா என்ன ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆகுது மெயினான்னு கேட்டா அமோனியா வாயு. அமிலமும் காரமும் போது சாதாரணமா NaCl சோடியம் ஹைட்ராக்சைடு வெளியில வந்துடுறது. அடுத்தது இதுல இருக்கக்கூடியது NH3, ஒரு ஹைட்ரஜன் மட்டும் பேலன்ஸ், NH3 போயிடுச்சுன்னா இந்த OH-ம் இந்த H-ம் இணைந்து, சாரி ஆக்சிஜனும் இணைந்து வாட்டர் மாலிகூலாக வெளியில வருகிறது. சரியா, சோ இதுதான் காரத்தன்மையினுடைய பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், அமிலமா காரமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எவ்வாறு கண்டறியலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி கண்டறியற சோதனைகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டேப்லெட் காலம் பாருங்க,
தண்ணியில கரைஞ்சு நம்ம எப்படி எல்லாம் இடப்பெயர்ச்சி அடைகிறது அயனின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாருங்க காரத்தினுடைய பெயர் அப்படின்னு சொன்னோம், கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லாமே எதற்கு உதாரணம்? காரங்களுக்கு உதாரணம். இதனுடைய வாய்ப்பாடு பாருங்க, கால்சியம் பிளஸ் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு CaO, சோடியம் ஆக்சைடுனா NA2O, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும் போது ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா OH தொகுதி, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும் போது அதனுடைய நேச்சர் பார்த்திருக்கோம் இப்படிதான் உருவாகும். அப்ப CaOH2, அலுமினியம், ஏன்னா இதை நம்ம பார்த்திருக்கோம் இரட்டை காரத்துக்கு எடுத்துக்காட்டு, இது மும்மைக்கு எடுத்துக்காட்டு. அலுமினியம் ட்ரை அப்படிங்கும் போது எனது மூன்று ஹைட்ராக்சி தொகுதி இருக்கு, அலுமினியம் AlOH3 அப்படின்னு சொல்றோம். ஈஸியா நீங்க அழகா இப்படியே பிரிக்கலாம், எவ்வாறு அயனியாகப்பட்டது ஒரு இடப்பெயர்ச்சி அடைகிறது. CaO அப்படிங்கும் போது CA தனியாகவும் ஓ அப்படிங்கிறது மைனஸ் தனியாகவும். மெயினா பாருங்க அயனி உருவாருது இந்த இடத்துல, இந்த டபுளர் காலத்துல ஏதோ ஒண்ணு கொடுத்து எவ்வாறு இது அயனி பிரிகிறதுன்னு கேட்டா, இந்த மின்சுமையை சரியானபடி எழுதிடுங்க. இது எல்லாமே நேர் மின்சுமை, இது எதிர் மின்சுமை கொண்டது அப்படின்னு தான் எழுதணும், சரியா? சோ NA2O அப்படிங்கும் போது NaO2-, KOH-ங்கும் போது K+OH-, CaOH2-ங்கும் போது Ca2+, இரண்டும் OH- பிரியும். AlOH3-னா Al3+OH-. அப்ப இப்படிதான் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பிரியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இடப்பெயர்ச்சி சக்கை அயனி ஆக்சைடு ஹைட்ராக்சைடு அயனின்னு கேட்கும்போது எத்தனை எத்தனை பாருங்க, எல்லாமே ஒரு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ராக்சில் தொகுதி, ரெண்டு ஹைட்ராக்சில் தொகுதி, மூன்று ஹைட்ராக்சில் தொகுதி. இதுதான் உங்களுக்கு இந்த ஒற்றை காரத்துவம் இரட்டை காரத்துவத்துல நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதினேன், சரிங்களா? ஹைட்ராக்சில் அயனி எத்தனை பங்கு அப்படின்னு. இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்பூரிக் அமிலத்தை எடுத்துட்டு என்ன பண்றோம், ரெண்டையுமே என்னது இந்த மாதிரியான பீக்கர் நம்ம கலந்து எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 100 ml பீக்கர்ல அது தனியாக என்ன பண்றோம், மேல வைக்கிறோம். அதோட எதை ஃபிக்ஸ் பண்றோம்னு சொன்னா மின்கலம், பேட்டரி பிளஸ் பல்பு. எப்படி பிசிக்ஸ் லேப்ல எல்லாம் நம்ம ஈஸியா ஒரு சர்க்கியூட் ஃப்ரேம் பண்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துல அமிலம் மூலமாக நமக்கு வெப்பத்தை ஒளிரக்கூடிய ஒரு பல்பு, ஒளியை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது அமிலத்தினுடைய நேச்சர் பார்க்க. நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ங்கிறது பீக்கர்ல விட்டுட்டு என்ன பண்ணணும், இப்ப சுவிட்சை போட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன மாறும், ஒன்னு குளுக்கோஸ் மற்றும் ஆல்கஹால் செய்யணும், இன்னொன்னு இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது மெந்தடத்துல மின் விளக்கு எரியும் அப்படின்னு கேட்டா அமிலத்துல எரியும், குளுக்கோஸ் மற்றும் ஆல்கஹால்ல எரியாது, ஏன்னா அது மின்சாரத்தை கடத்தாது. நீர்த்த அமிலங்கள் கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும்னு அதனுடைய பண்புகள்ல பார்த்தோம் இல்லையா, அதற்குண்டான எடுத்துக்காட்டு தான் இந்த இது, சரியா? மின்சாரம்ங்கிறது அயனி மூலமாக அந்த கரைசல்ல போகும்போது பிரியறது, அதனால என்ன ஆகும், உங்களுக்கு பல்பாகப்பட்டது எரியும் அப்படிங்கறத நம்மளால ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது இந்த எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம என்னது பேட்டரி மாதிரி இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் போது இதை சொன்னீங்கன்னு சொன்னா ஈஸியா மேக் பண்ணி காமிப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்றோம், இதே மாதிரியாக ஆணி எடுத்து நமக்கு காயின் எடுத்துக்கிறோம், தாமிரம் பூசப்பட்ட காயினை எடுத்து நம்ம கம்பியை இணைத்து நம்ம பல்பை ஃபிக்ஸ் பண்ணும் போது பல்பு எரிகிறதா இந்த தாமிர கம்பியில அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் காரத்தினுடைய பண்புகள் பார்த்தோம், அடுத்தது காரத்தினுடைய பயன்கள். காரத்தினுடைய பயன்கள் அப்படின்னா என்னன்னா மெயினா உப்பு தயாரிக்க தான், சாரி சோப்பு, சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படும். கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறதே சுண்ணாம்பு பூச்சு தான். நெக்ஸ்ட் நம்ம வயிற்றுக்கோளா இருக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க, செரிமானத்தன்மை கோளாறு இருக்கவங்க கூடிய எல்லா ஜெல்லுலையுமே இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். துணியில இருக்கக்கூடிய எல்லா கரைகளையும் போக்குவதற்கும் அமோனியம் ஹைட்ராக்சைடானது பயன்படுகிறது. அடுத்தது அமிலம் காரத்தினுடைய இது கண்டறியக்கூடிய சோதனைகள் தப்பும். லிட்மஸ் தாளுடன் வினைபுரியும் போது அமிலம்ங்கிறது நீல லிட்மஸ் தாளை எப்படி மாற்றும், சிவப்பா மாற்றும். காரம்ங்கிறது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமா மாற்றும். மெயினா பார்த்துக்கோ என்ன கலர் என்னவா மாறும் அப்படிங்கறது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ பாரு நீல லிட்மஸ் தாள்னா நீலத்தை சிவப்பா மாற்றும், இதே மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கோ. காரம் அப்படின்னு சொன்னா என்னது, சிவப்பு லிட்மஸ நீலமாக மாற்றும். நீலம்ங்கிறது சிவப்பாக மாறும், காரமா இருந்தது அப்படின்னு சொன்னா சிவப்பு லிட்மஸ் நீலமாக மாறும்.
பினாப்தலின்களோட நம்ம வினை புரியுது டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம்னு சொன்னா அமிலமா இருந்ததுன்னா பினாப்தலின் கலர்லெஸ் கலரே வராது, காரமா இருக்கும்போது இளம் சிவப்பு நிறம், சரியா? அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு, இது எல்லாமே நிறம் காட்டிகள். நிறம் காட்டிகள் அப்படிங்கும் போது அது அமிலமா காரமா நம்ம டிசைட் பண்ணதாப்பா. அமிலம்னா மெத்தில் ஆரஞ்ச இளம் சிவப்பு, காரம்னா மெத்தில் ஆரஞ்ச மஞ்சள் நிறம். சோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேப்லெட் காலத்தை நீ ரீகால் பண்ணாலே போதும், இதுதான் நிறம் காட்டி. லிட்மஸ் பினாக்தலின் மெத்தில் ஆரஞ்சு அமிலத்துல நீலம் சிவப்பாக மாறும், இது நிறமற்றதா இருக்கும். எதுல பினாப்தலின் அமிலத்துல மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு சொன்னா இளஞ்சிவப்பு கலர்ல இருந்தா அது அமிலம். சோ அமிலம் சொன்னா சிவப்பா மாறணும், அல்லது பினாப்தலினோட போடும்போது கலர்லெஸ்ஸா இருந்தா அது அமிலம்னு சொல்லிக்கலாம். மெத்தில் ஆரஞ்சோட நிறம் காட்டியா பயன்படுத்திக்கணும்னா இளஞ்சிவப்பு வந்தா அதுவும் அமிலம். இப்ப காரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது, லிட்மஸ்ல பார்க்கும்போது சிவப்பு நீலமாக மாறும். பினாப்தலின் நிறங்காட்டியை யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், இளம் சிவப்பு கலரா மாறும், அடுத்தது மஞ்சள் நிற கலரா மாறும். இதுதான் உங்களுக்கு என்னது நிறங்காட்டியினுடைய பயன்கள். நீங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லேப்ல பண்ணி காமிப்பாங்க, ரொம்ப ஈஸி. நீங்க டென்த்ல எல்லாம் ஆக்சுவலி போனீங்கன்னா இதுக்கே உங்களுக்கு தனியான மார்க், ஏன்னா பிஹெச் ஷீட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்ல பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த நமக்கு என்னது இந்த மாதிரி நிறம் காட்டி மூலமாக இப்படி நம்ம என்ன பண்றோம், இந்த வித நினைக்கும் போது என்னாகும், நீல லிட்மஸ் தாள் என்னவா மாறுது உங்களுக்கு, சிவப்பாக மாறுகிறது இந்த ஃபர்ஸ்ட் பீக்கர்ல. அப்ப இது என்ன அர்த்தம் உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் பீக்கர் என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம, அமிலம். ஏன்னா நீல லிட்மஸ் தாள் பெருசா இருக்கிறது நீலம், உள்ள டிப் பண்ணதும் அது சிகப்பா மாறுறது அப்படின்னு சொன்னா என்னது, அப்ப அது அமிலம் அந்த பீக்கர்ல. சிவப்பு லிட்மஸ் தாள் நீலமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது காரம். அதே தொகுதியில இருக்கு பாத்தியா, அதுதான் சிவப்பு லிட்மஸ் தாளை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், உள்ள அதுல போட்டோம்னு சொன்னா அது நீளமாக மாறிட்டுன்னா அத காரம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இதுதான் நிறம் காட்டிங்கிறது. பினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு இந்த கலர்ல தான் இருக்கும். நிறம் காட்டியை வச்சு சோதனைகள் நம்ம செஞ்சு பார்க்கலாம். மெத்தில் ஆரஞ்சோட சோதனை அப்படிங்கும் போது மெத்தில் ஆரஞ்சு என்ன ஆகும், இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், காரத்துல மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த டேப்லர் காலத்தை பிளீஸ் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம், நம்மளால அதை வந்து எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது என்ன என்னது அமிலமா காரமா அப்படிங்கறத நம்மளால பிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்த டாபிக் எல்லாமே ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன், வீட்டுல போய் ரீட் பண்ணி பாருங்க. காரம் பத்தி தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட், அமிலத்தினுடைய பண்புகள் என்னங்கிறது சாரி பயன்கள் பார்த்தோம் இந்த டாபிக். நெக்ஸ்ட் ராஜ திராவகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதுனா என்ன ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் 3:1 ப்ரொபோர்ஷன்ல மேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதிகமான என்னது ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயம், என்னது ப்ரீஷியஸான மெட்டலையும் கரைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காரங்கள், காரங்களினுடைய வகைகள் எவ்வாறு, ஃபர்ஸ்ட் அதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வகைகள்னு பார்க்கும்போது ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம், செறிவு அடிப்படையில அயனியாதல் அடிப்படையில எவ்வாறெல்லாம் அந்த காரத்தை பிரிக்கலாம்னு பார்த்தோம். காரத்தினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதனுடைய வேதி வினைகள், பண்புகள்னா நமக்கு வந்து இயற்பியல் பண்புகள், வேதி வினைகள் எதோடெல்லாம் வினை புரியும் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இந்த சின்ன எக்ஸ்பிரிமெண்ட், எப்படி அமிலத்துல நமக்கு ஒளியாகப்பட்டது உருவாகிறதுன்னு பார்ப்போம். காரங்களினுடைய பயன்கள் என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். அடுத்தது காரங்கள், அமிலங்களும் காரங்களும் எவ்வாறு கண்டறியலாம்னா லிட்மஸ் தாளோட நிறங்காட்டி, எவ்வாறு நிறங்காட்டியை பயன்படுத்தி அமிலமா காரமாங்கிறத டிசைட் பண்றோங்கிறதையும் பார்ப்போம். சோ படிச்சு பாருங்க, ஹிண்ட்ஸ் ஏதாவது என்னென்ன படிச்சோங்கிறதுக்கு சப்மிட்டிங் எழுதி வச்சுக்கோ, ஈஸியா அப்பதான் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், பெருக தமிழ்.